இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு எவ்வளவு கமிஷன் வருதுங்கிறது இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு மட்டும்தான் தெரியணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய மனிதர்கள் சமூகத்துல அவ்வளவா அவ்வளவு சம்பாதிக்கிறானா அப்படி பாக்குறவன் அதிகம். அதனால நான் சொல்லி கொடுக்குற இந்த ரகசியத்தை தயவு செஞ்சு உங்க மனசுல மட்டும் வச்சுக்கோங்க. வெளியே காம்ப்ளிகேட் பப்ளிசிட்டி பண்ணாதீங்க. ஒய்ஃபுக்கு சொல்லி கொடுங்க, அவங்களுக்கு ஆசை வரணும். ஏன்னா அவங்க உங்க கூட டிராவல் பண்ண போறாங்க. உங்க பையன் பொண்ணுக்கு சொல்லி கொடுங்க, நீங்க என்ன சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க, அல்லது என்ன டெக்னிக்ங்கிறத. நண்பர்களே, மறுபடியும் சொல்றேன், நீங்கள் அறியாத கமிஷன் ரகசியங்கள் நான் இந்த கணக்கை போட்டுட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டுக்கிறேன். அதனாலதான் நான் நிறைய ஜெயிக்கிறேன், என்னோட லைஃப் ஸ்டைல் நிறைய மாறி இருக்குது. சார், இப்போ நம்ம குரூப்ல வந்திருக்கிறவங்க, மீட்டிங்ல வந்திருக்கிறவங்க கூட எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் அல்லது முக்காவாசி பேர்களோட வீட்டுக்கு நான் போயிருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லா நான் டிராவல் பண்றேன். 2 மாசத்துக்கு இருக்க நானும் ஒய்ஃபும் அதான் எங்களுக்கு வேலையே. ஒவ்வொரு ஏஜெண்டா கூப்பிடுவோம். தலைவரே, நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன், டிஃபனுக்கு வர்றேன், லஞ்சுக்கு வர்றேன், டின்னருக்கு வர்றேன் சொல்லிடுவேன். போவேன், அவங்களுக்கு போய் நிறைய கிஃப்ட் கொடுப்பேன், மாலை போடுவேன், பெருமைப்படுத்துவேன், அருமையாக உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவோம், பேசிட்டு வந்துடுவோம். இதுதான் என்னோட வேலை. 1.5 வருஷமா கிட்டத்தட்ட 150 ஏஜென்ட் வீட்டுக்கு நான் போட்டிருக்கேன். போய் அங்க பெருமைப்படுத்தி வந்திருக்கேன், டீ சாப்பிட்டுருக்கேன், டின்னர் சாப்பிட்டுருக்கேன், லஞ்ச் சாப்பிட்டுருக்கேன், அருமை. நான் போகும்போது என்ன ஏஜென்ட்ஸ் பார்த்துருப்பாங்க சிலர். 17 லட்சம் ரூபா காரில் தான் போறேன், நானும் என் ஒய்ஃபும். டிரைவர் இருக்கிறாங்க, ஓன் டிரைவர். டிரைவர் கொடுத்த ஒரு ஐம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். நான் வேற எந்த பண்ணல, எந்த பிசினஸும் பண்ணல. சார், நான் எதுக்கு சொல்றேன்னா, இது என்னோட பெருமைக்கு நான் சொல்ல. நண்பர்களே, நான் இன்சூரன்ஸ்ல சம்பாதிச்சு என்னோட லைஃப் ஸ்டைல மாத்திட்டேன். அந்த லைஃப் ஸ்டைல எப்படி மாத்துறேன், என்ன டெக்னிக் யூஸ் பண்றேன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் என்னுடன் வாருங்கள், சேர்ந்து செய்யலாம். ஓகே, இன்னைக்கு டாபிக் போலாம். நீங்கள் அறியாத கமிஷன் ரகசியங்கள் என்னது சார்? கமிஷன் ரகசியமா? சரி, இப்ப நான் உங்களை எல்லாரும் அன்மியூட் பண்றேன், அல்லது செக் சாட் பாக்ஸ்ல போடுங்க எல்லாரும். ஜென்டில்மேன், காமர்ஸ் கமிஷன், அதாவது ஸ்டார் ஹெல்த்ல ஒரு புது பிசினஸ் பண்றார், 1000 ரூபாய் 10000 கட்டுறார், 25000 கட்டுறார். பிரீமியம் கட்டுறவங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கமிஷன்? சாட் பாக்ஸ்ல போடுங்க சார், சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க எவ்வளவு பர்சன்ட். 15 போட்டார் ஜானகிராமன் சார், தலைவரா, சூப்பர். வேற யாராவது சொல்ல முடியுமா எவ்வளவு பர்சன்டேஜ் கமிஷன்? 15. ஓ என்ன, 25. வெரி குட். 25. 10. என்ன தலைவரா 10 போடுறீங்க, விடிய விடிய ராமாயணம் கேட்டமா இருக்குது. கோகல் அண்ணா 20% போறாரு, வாசு 20 போறாரு, சதீஷ்கண்ணு 20 போறாரு. ஓகே, 20 நிறைய வருது, 15 வருது. அமல்ராஜ், பாட் அமல்ராஜ், செல்விசேகர் 25, சூப்பர் தலைவர், வெரி குட். செல்விசேகர் 25. யார் மறுபடியும் ஏஜென்ட் கோடு போறாரு தலைவர? சாமியப்பன் சார் பர்சன்டேஜ் போடுங்க, 14.25. அடேங்கப்பா, செம்ம கால்குலேஷனுப்பா. 25. திருமலை 25 சார், சாமிக்குன்னு 15, ராஜவேலி 20-25, 22-25ட்டார். எதை எடுத்துக்கியா அப்படின்னு. ஓகே, வெரி குட். நல்லா அருமையா ரெஸ்பாண்ட் பண்றீங்க, சரி, இப்ப நீங்க போட்டுக்கிறீங்க. நான் சொல்றேன், எல்லாரும் என்ன போட்டீங்க? 15% போட்டீங்க. சிலர் 20% போட்டாங்க. 44% யாரும் போடல. ஏன்னா இந்த மாசம் 44%, நான் நிறைய தடவை சொன்னேன், அது யாருமே போடல. 44% கமிஷன் கிடைக்குது சார். இந்த மூணுமே பொய் சார். ஒரு பிசினஸ் பண்ணா எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு தெரியணும் சார். எவ்வளவு லாபம் கிடைக்குன்னே தெரியாம ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, என்ன இது எனக்கு புரியல. பொட்டி கடை வைக்கிறேன், பூ வைக்கிறவன், ஹோட்டல் வச்சிருக்கிறவன், ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவன், பெரிய இரும்பு கடை வச்சிருக்கிறவன், ஹார்ட்வேர் வச்சிருக்கிறவன், கம்ப்யூட்டர் கம்பெனி வச்சிருக்க, யாரு வச்சாலும் அவனுக்கு மார்ஜின் எவ்வளவு கிடைக்குதுன்னு அவனுக்கு தெரியுது. அதுக்கு தகுந்த மாதிரி அவன் ஒர்க் பண்றான். நீங்க எல்லாமே உங்களுக்கு கமிஷன் எவ்வளவு பர்சன்டேஜ்னே கிடைக்குதுன்னு தெரியாம இருக்கிறீங்களே. சரி, பரவாயில்ல, அதுதான் நீ ட்ரைனிங். நான் சொல்றேன், உங்க கமிஷன் எவ்வளவு தெரியுங்களா? நீங்க சொன்னது எல்லாம் தப்பு. 15 இல்லை 20 இல்லை 44 இல்லை. நான் ப்ரூவ் பண்ண போறேன், சும்மாவெல்லாம் சொல்லல. உங்க கமிஷன் பர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா? கொஞ்சம் நல்லா தெம்பா இருந்துருச்சு, நேரா உட்காந்துக்குங்க. 546%.
அதை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம், டைப் பண்ணுங்க எவ்வளோ பர்சன்டேஜ் நான் சொல்லியிருக்கிறேன், எவ்வளோ பர்சன்டேஜ் நான் சொன்னேன், நீங்க என்னவோ சொன்னீங்க கொடுங்க. நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் 546 546 டைப் பண்ணுங்க, முதல்ல டைப் பண்ணுங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரியட்டும். 546 546 546 சூப்பர் 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 அருமை சார். நான் பொய் சொல்கிறான்னு நினச்சா அடுத்த ரெண்டு ஸ்லைடில் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. ஆமாம் சார், உண்மைதான் சார். சார் எப்பவுமே எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் அதில் எத்தனை லாபம் வருதுன்னு செஞ்சுட்டு தான் இறங்கணும், இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன் 546% லாபம் இருக்கு. இதே தான் முதல்ல சொன்னேன், கமிஷன் ரகசியம் உங்களுக்குள்ளே தான் வச்சுக்கணும். கஸ்டமர்கிட்ட சொல்லக்கூடாது, ஃப்ரெண்டு கிட்ட சொல்லக்கூடாது, ரிலேஷன் கிட்ட சொல்லக்கூடாது, வீட்டுக்கார அம்மா கிட்ட கூட யோசிச்சு சொல்லுங்க, இல்லை சொல்லாதீங்க. நல்ல பிஸ்னஸ்ப்பா, நல்ல கமிஷன்ப்பா அப்படின்னு கூட சொல்லிடுங்க. ரகசியம் காப்பாற்றப்படும் என்றால் மட்டும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள் கமிஷனை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லணும். நான் ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருமே நம்ம டீம், என்னோட கம்யூனிட்டி, என்னோட ஏஜென்சி. அதனால இதை சொல்கிறேன், நான் இந்த ஒர்க் அவுட்டை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், 546% எப்படி வருதுன்னு பாத்துடலாமா? ஓகே ஜென்டில்மேன், ஒரு கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ, கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூன்னு யாருக்காவது ஏதாவது தெரியுமா? நானே சொல்றேன், கொஞ்சம் காம்ப்ளிகேட். அப்படின்னா ஒவ்வொரு மாதம் மாறும். ஒரு கஸ்டமர் கிட்ட இன்சூரன்ஸ் பேசுற போது, சார் உங்க லைஃப் வேல்யூ எவ்வளோன்னு கேட்போம். எனக்கு 40 வயசுங்க, நான் இன்னொரு 60 வயசு 65 வயசு வரைக்கும் இருந்தேன்னா நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேனோ அதுதான் வேல்யூ அப்படிம்பார். சரி, அது அவருக்கு. ஆனா ஏஜென்ட்டுக்கு கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூன்னா என்ன தெரியுங்களா? சார் ஒரு 35 இயர் பாலிசி கொள்றேங்க, ஒரு 35 வயசு இருக்கிறார், ஹஸ்பண்டு ஒய்ஃபு ரெண்டு குழந்தை இருக்குன்னு வச்சுங்க, அவர் எவ்வளவு வருடம் சார் அடுத்த வருஷம் பாலிசி கட்டுவார்? சார் ஒரு 35 வருஷம் ஒருத்தர் ஒரு ஒரு மேல், அதாவது ஒரு ஆண், ஒரு 30 வருஷம் ஒரு பெண், ஒரு 7 வருஷத்தில் ஒரு பெண் குழந்தை, ஒரு 3 வருஷத்தில் ஒரு ஆண் குழந்தை. இவர் உங்கள்கிட்ட பாலிசி போடுறார், அடுத்தது எவ்வளவு வருடம் பாலிசி கட்டுவார்? சார்ட் பண்ணுங்க, சார்ட்ல போடுங்க எத்தனை வருஷம் அவர் உங்கள்கிட்ட பிரீமியம் கட்டுவார். சார் 35 வருஷக்கார் பணம் போடுறாரு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, அவர் எவ்வளவு இப்போ பாலிசி பேசி எடுத்துட்டீங்க நீங்கள், அவர் அடுத்தது எத்தனை வருடத்துக்கு பிரீமியம் கட்டுவார்? 35 வெரி குட், 30 35 ஓரவங்க 70 வயசு வரைக்கும் பிரீமியம் கட்டுவாங்கிறாங்க, 30 ஓரவங்க 65 45 45 வருஷம் வெரி குட் தலைவர், அருமை அருமை நம்பிக்கை. 40 அனிதா மேடம் 40, ஓகே சூப்பர், 35 ஓகே, 30 30 40 மோர் தேன் 35 இயர்ஸ், ஓ வெரி குட் வெரி குட், 15 தான் கட்டுவார். என்னப்பா அது 35 40 50 வரைக்கும் தான் கட்டுவாரா? சரி ஓகே வெரி குட், பரவாயில்ல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை போடுங்க. நான் சொல்ல போகிறது சர்வே. சர்வே அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இந்தியாவில் 50 வருடமாக இருக்குது, அவங்க ஒரு சர்வே வச்சுருக்காங்க. ஒருத்தன் பாலிசி ஆரம்பித்தான்னா அவன் எந்த வயசு வரைக்கும் பிரீமியம் கட்டுறான்னு ஒரு டேட்டா இருக்குது. நான் சொல்லலை, இளங்கோவெல்லாம் சொல்லலை, இளங்கோ எது சொன்னாலும் நம்ப வேண்டாம் தலைவரேன், நான் சொல்கிறது எல்லாமே ப்ரூவன். என்ன சொல்கிறான் தெரியுங்களா சார், அதாவது ஒருத்தன் 35 வயசுக்காரன் பாலிசி போட்டான்னா 25 to 35 வருடங்கள் மெடிக்ளைம் பிரீமியம் கட்டுவார். குறைந்தபட்சம் 25 கீழே நிறுத்த மாட்டான். ஏன்னா 35 + 25 எவ்வளோங்க, 40 50 60 60 வயசு வரைக்கும் கண்டிப்பாக சம்பாதிப்பான். பயம் இருந்துட்டே இருக்கும், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்துருக்கும், கண்டிப்பாக கட்டுவான். அதுக்கு மேலே அவங்க கட்டுவான், இல்லைன்னா அவங்க குழந்தைங்க கட்டுவாங்க, ஏன்னா அப்பா அம்மாவுக்கு செலவு வந்து அவன் தான் கட்டணும். அல்லது பென்ஷன் வாங்குறவன் நல்லா சம்பாதிக்கிறவனாலும் அவனே கட்டுறவான். சார் எங்க நீங்கள் நம்புறீங்களோ நம்புறீங்க தெரியும், எங்கிட்ட 79 80 85 வயசுக்காரங்களே இன்னும் கட்டிட்டு இருக்கிறாங்க பிரீமியம். என்னன்னா 2002 ஏஜென்சி எடுத்தேன் சார், இன்னும் 2002 ஏஜென்ட் எடுத்த சாரி கஸ்டமர் ஆனவங்க எங்கிட்ட பிரீமியம் கட்டிங்க 23வது வருஷம் கட்டிட்டு இருக்கிறாங்க. 23 to 25 வருடங்கள் பிரீமியம் கட்டுவாங்க. இப்போ நான் ஒரு சின்ன கணக்கு போறேன் தலைவரேன், 35 வயசுல ஒருத்தர் ஒரு 5 லட்சம் ரூபாய் பாலிசி இன்னைக்கு எடுத்துட்டார், 10 லட்சம் எடுத்துட்டார், 15 லட்சம் சம்மை சூடு எடுத்துட்டார், 15,000 ரூபாய் பிரீமியம் கட்டுறார். 15 அடுத்த 5 வருஷத்துக்கு எவ்வளோ கட்டுவார்? 75,000 ரூபாய் கட்டுவார். சார் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், ஒரு கஸ்டமரை பார்த்து முத முதன்னு பேசி அவரை புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ணி முதல் தடவை போடுறது மட்டும்தான் ரிஸ்க்.
ரெண்டு தடவை மூணு தடவை போகணும், 10 தடவை ஃபோனில் பேசணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அடுத்த பெருசை ரினியூவல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஒரு மாதத்துக்கு மேலே ஒரு ஃபோனை பண்ணி, சார் உங்களுக்கு பிரீமியம் ரினியூவல் இருக்கு சார், அவரே கட்டுவார், அவரே கூகுள் பேல பண்ணுவார், ஆன்லைனில் பண்ணுவார். அதனால ஜென்டில்மேன், ஃபஸ்ட் இயர் பிரீமியம் மட்டும் கட்டுறது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆட்டோமேட்டிக்காக கட்டுறாரு. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்காவும் பிரீமியம் மாறும். எப்படி மாறும்? இன்சூரன்ஸ் கம்பெனிகளே கொஞ்சம் பிரீமியம் அதிகம் பண்ணும், அல்லது அவரோட ஏஜ் மாறிடும். சார் உங்களுக்கு தெரியுமா, இன்சூரன்ஸ் கம்பெனியில் 5-5 வருஷத்துக்கு ஒருக்கா பிரீமியம் மாறிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஏறும். எவ்வளவு ஏறும்னா 5 வருஷத்துக்கு ஒருக்கா 20% ஏறும். அப்போ அடுத்த 5 வருஷத்தில் அவர் 18,000 ரூபாய் கட்டுவார், அதுக்கடுத்து 5 வருஷத்தில் 21,000 ரூபாய் ஒவ்வொரு வருடம் கட்டுவார், அடுத்த 5 வருஷத்தில் 24,900 ரூபாய் கட்டுவார். நான் எப்படி ஏற்றுருவேன் சார், 15,000 ரூபாய்க்கு ஒருத்தர் பார்த்தீங்க, அடுத்த 5 வருஷம் அவர் உங்ககிட்ட 75,000 ரூபாய் கட்டியிருப்பார், உங்களுக்கு கமிஷன் வந்திருக்கும். அதுக்கு அடுத்த 5 வருஷத்தில் அவரோட ஏஜ் மாறி இருக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனிகள் கொஞ்சம் பிரீமியத்தை மாற்றும். அப்போது 35 இருக்கிற 40 வயசு ஆகியிருந்தாருனா பிரீமியம் அதிகமாகும்ல, எப்படி அதிகமாகும், ஒரு 20%, ஒரு 3,000 ரூபாய் அதிகமாகும். இப்படியே ஏற்றிட்டு ஏற்றிட்டு போனால் 25வது வருஷனோட கடைசியில் எவ்வளோ கட்டிகிட்டு இருப்பார் தெரியுமா, 29,800 ரூபாய் கட்டுவார். இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க, அவர் கட்டுவார், உங்கள் வேலை வாங்கி கட்டுறது மட்டும்தான். அப்போது டோட்டல் போடுங்க, ஒரு 25வது வருஷத்தில் சார் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசி 15,000 ரூபாய் பாலிசி வாங்கணுங்க, ஒரே ஒரு நாள், 2 நாள், 3 நாள் ஃபாலோ பண்ணேன், 1 மாதம் ஃபாலோ பண்ணேன், அவர் 15,000 ரூபாய் ப்ரீமியம் கட்டினார். அதுக்கப்புறம் அவர் 25 வருஷம் ப்ரீமியம் கட்டுவார், எவ்வளோ கட்டுவார் தெரியுங்களா, 546,500 ரூபாய் கட்டுவார். யாரோ ஒருத்தர்கிட்ட 15,000 ரூபாய் ப்ரீமியம் வாங்கினீங்கன்னா 15,000 ரூபாய் ப்ரீமியம் வாங்கினேன்னு நினைக்காதீங்க, 5.5 லட்சம் வாங்கணும்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா அவர் 25 வருஷம் உங்கள்கிட்ட தான் சார் கட்ட போகிறாரு, நீங்கள் ஞாபகத்தை மட்டும் நீங்கள் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஜென்டில்மேன் மறுபடியும் மறுபடியும் திருப்பி சொல்கிறேன், நான் ஒவ்வொரு பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுற போதும் 1,000 ரூபா வாங்கினா எப்படி நினைப்பு தெரியுமா, 54,000 ரூபா வாங்குற மாதிரி நினச்சிக்கேன், 1,000 ரூபா செக் வாங்கினா 54,000 ரூபா வாங்குற மாதிரி நினைப்பேன். சாரி, அப்போது 15,000 ரூபா வாங்கினா என்ன நினைப்பேன் நானே, அவர்கிட்ட 5,45,000 ரூபா ப்ரீமியம் வாங்கின மாதிரி சந்தோஷப்பட்டுக்குவேன். திஸ் இஸ் எ ஃப்ரேங்க். மறுபடியும் சொல்கிறேன், 2002 எங்கிட்ட பாலிசி போட்டவங்க இன்னும் போட்டிருக்காங்க. அப்போது 5,45,000 ரூபா வாங்கினீங்கன்னு எனக்கு கமிஷன் எவ்வளோ ஆச்சு, 81,000 ரூபா. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, 15,000 ரூபா ஒருத்தர்கிட்ட கமிஷன் வாங்கினீங்களா, ஒரு ப்ரீமியம் வாங்கினீங்கன்னா கமிஷன் எவ்வளோ வாங்க போகிறதா அர்த்தம், 81,000 ரூபா அவருக்கு கேரண்டி கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். சார் அவர்கிட்ட சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ள நினச்சிக்கங்க, 15,000 ரூபா கொடுத்துட்டாரா, ஆஹா எனக்கு 81,000 ரூபா கமிஷன் வருது. யாராவது நினைக்கலாம் சார் நான் 25 வருஷமா நான் இருப்பேனா, இன்சூரன்ஸில் நீங்கள் இல்லைன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு ரினிவல் கமிஷன் போகும், ஒய்ஃப் இல்லைன்னா குழந்தைக்கு போகும், ஒன்றே ஒன்று, நீங்கள் ஒய்ஃப் பேரில் ஒரு ஏஜென்ட் எடுத்துக்கணும், உங்கள் பிஸ்னஸை பூரா அவங்களுக்கு மாற்றிக்கலாம். ஏஜென்சி கோட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குதா இல்லையா? அப்போ ஏஜென்சி கோடை சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் ஒய்ஃப் அதே ரினிவல் கமிஷனை வாங்கிக்கலாம், உங்கள் பையனோ பொண்ணோ உங்கள் ரினிவல் கமிஷனை வாங்கிக்கலாம். இந்த ஆப்ஷன் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அதிகாரப்பூர்வமாக இருக்குது. அப்போ ஒரு பாலிசி 15,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அவர் 81,000 ரூபாய் கமிஷன் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ரகசியம், ரகசியம்னு அதை தான் சொன்னேன், இதை உங்கள் மனசில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுங்கள். சரி, கமிஷன் ரகசியத்தில் அடுத்து நான் இப்போ ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்க. சார் போன மாதமில் அதுக்கு முந்தின வருஷம் என் ஒய்ஃப் 462,251 ரூபா புது பிரீமியம் வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன நினச்சிப்பாங்க, 492,000 தான் கமிஷன் வருதுன்னு நினச்சிப்பாங்க. இல்லை, இந்த நான் சொன்ன கமிஷன் போட்டு பாருங்க, 25,00,000 ரூபா அடுத்து 25 வருஷத்தில் கமிஷன் எனக்கு கேரண்டி. சார் ஓவர் ஆக்ட் பண்ணுறான்னு நினைக்க வேண்டாம், நான் பக்காவாக ப்ரூஃப் காமிச்சிட்டுக்கிறேன். போன மாதமில்ல அதுக்கு முந்தின மாதம் மார்ச் மாதம் கமலவேணிங்கிற ஏஜென்ட் அல்லது நான் என் மனைவியும் 462,000 ரூபா புது பிரீமியம் வாங்கியிருக்கோம். இவங்க எல்லாருமே அடுத்த 25 வருடம் பிரீமியம் கட்டுவாங்க. கட்டினாங்கன்னா எனக்கு 25,00,000 கமிஷன் கொடுக்க போகிறாங்க. சார் இது ரகசியமே இல்லையா, எஸ்னோ போடுங்க. சார் இது ரகசியமே இல்லையா, இந்த இந்த விஷயத்தை நான் ரகசியமாக வச்சுக்கணுமா வேணாமா?
எவ்ரி இயர் சேம் கமிஷன்ல தர்ற ஃபர்ஸ்ட் இயர் 25%, அடுத்த வருஷம் 15%, ஐஆர்டிஏவே பிக்ஸ் பண்ணிருச்சு ஒவ்வொரு வருஷமும் 15% தான். ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் 20%, நான் கணக்கு தெளிவா போட்டு காமிச்சிருக்கேன். எஸ் 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 அக்ரிட் அக்ரிட் எஸ் சார், நான் 4.5 லட்சம் வாங்கினதை எடுத்துக்கிற மாற நான் சொல்றேன், நீங்க யாராவது சார் 4.5 லட்சமா நீங்க வாங்குவீங்க சார், நான் வாங்க மாட்டேன் சார், வேணாம் சார். சார் நீங்க என்ன பண்ணுங்கன்னா வெறும் 45,000 வாங்க மாசம், 45,000 வாங்கினீங்கனாவே ஒரு ஒரு மாசம் 45,000 ரூபாய் ஒரு 5 கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கினீங்கன்னா அடுத்த 25 வருஷத்துல 2,50,000 ரூபாய் கமிஷன் உறுதி உங்களுக்கு கட்டுவார். அப்போ ஒரு 15,000 ரூபாய் பிரீமியம் ஒருத்தங்கிட்ட வாங்குற போது என்ன சந்தோஷத்துல வாங்கணும், 3,000 ரூபாய் கமிஷன் வாங்குன்னு வரப்போக கூடாது, 2,000 ரூபாய் கமிஷன் வாங்குங்கிற நம்பிக்கையில் வாங்காதுங்க, 81,000 ரூபாய் கமிஷன் கொடுக்குறான்னு ஆசையோட வாங்க, அப்பதான் பிசினஸ் பண்ண முடியும். நான் இந்த ஆசையில தான் ஒவ்வொரு நாளும் பிசினஸ் பண்றேன், அதனால தான் நான் வளர்றேன். எப்பவுமே உங்க மைண்ட் தாட்டை மாத்துங்க, 10% 550% கமிஷன் உள்ள பிசினஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, தயவு செஞ்சு ஆசையா பண்ணுங்க, இன்ட்ரெஸ்டா பண்ணுங்க. இன்னைக்கு நாம பேச விரும்பின விஷயம் கமிஷன் ரகசியத்துல இதுதான் முக்கியம், யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க, இந்த ரகசியத்தை உங்க மைண்ட்லயே வச்சுக்கோங்க. எனக்கு 550% கமிஷன் வர்ற பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், ப்ராஃபிட் வர்ற கமிஷன் கூட வேணாம் சார், ப்ராஃபிட் நான் ஒரு வேலை பண்ண எனக்கு 550% லாபம்ங்க, அதை பண்றீங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தடுத்த பயிற்சி வகுப்புல இதைய உண்மையாக்குறதுக்கு என்னென்னவெல்லாம் விஷயம் இருக்குதோ அத்தனையும் ஒளிவு வரைவு இல்லாம 100% சொல்லி கொடுக்கப்படும் ப்ரூவன் டெக்னிக் கம்பல்சரி. தயவு செஞ்சு எல்லாரும் கலந்துக்குங்க, எல்லாரும் பெருசா ஜெயிக்கலாம் தலைவர்களா. வேற உங்களுக்கு ஏதாவது எவ்வளவு முயற்சி செய்தாலும் முறையான பயிற்சி இருந்தாலும் மட்டுமே வெற்றி. இன்சூரன்ஸ் பிசினஸ்க்கு இது முக்கியம், எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும், தயவு செஞ்சு நிக்காதீங்க. நானும் அப்படி இருந்து என்னோட ஒரு 5 வருஷம் 6 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், அதனாலதான் நான் சொல்றேன் இவ்வளவு. ஏன் சார் நான் நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறேன், நீங்க எவ்வளவு பேர் பாக்குறீங்கன்னு தெரியல, நீங்க எல்லாரும் உட்காந்துதான் இருப்பீங்க, நான் நின்றுட்டு தான் பேசுறேன். இந்த 39 கிளாஸும் 3/4 மணி நேரம் நின்றுட்டு தான் பேச போறேன், ஏன்னா ஐ வாண்ட் டு சேலஞ்ச், நான் ஏதாவது ஒரு டிஃபரெண்டா ஒரு சேலஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் நின்றுட்டு பேசுறேன், இலவசமா பேசுறேன், ஏன் எனக்கு இது பிசினஸ் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா உங்களை நான் லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரர்களாகவும் ஆக்கும் முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறேன். தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க, பெருசா ஜெயிக்கலாம், மிகப்பெரிய அளவுக்கு வரலாம்.